வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 11ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 25,100 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 24,950 24,900, ஸோ இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ நியர்லி இந்த 25,100 ஒரு 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து வருது. ஸோ எஸ்டர்டேவோட க்ளோசிங் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 10:05 வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் தான். ஆனால் அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை பாருங்கள். ஸோ இந்த கேண்டலோட வால்யூம் கேண்டல் தான் வந்து இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அல்லது வந்து ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு வால்யூம் வந்து இது இல்லை. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் வந்து நடந்தாலும் பெருசாக நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆக போகிறதில்ல இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்த ரெண்டு கேண்டலும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல் தான். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது. சேம் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு ரிவர்சலுக்கு உண்டான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து 25,100 ஒரு 100 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இல்லை. ஸோ நியர்லி ஒரு 11:40 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் பெருசாக வந்து நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் சுத்தமாகவே வந்து இல்லை. இந்த இடத்துல சின்னதாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு, மறுபடியும் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்தது, அவ்வளோதான். பெருசாக அந்தக்கப்போ வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் வந்து நிஃப்டி 50 வந்து சுத்தமாகவே இல்லை. நிஃப்டி 50 அதுவும் இல்லாமல் வால்யூம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே வந்து இல்லவே இல்லை. ஸோ அந்த டைமிங் நாம் வந்து கொடுத்துருந்தோம். இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ஸோ இந்த கேண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு புட் ஆப்ஷன் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு நேத்தோட லோ கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகலை. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் வந்து ஆயிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டல்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட்க்கு உண்டான வால்யூம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டே தான், பெருசாக வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே வந்து இல்லை. ஓரளவுக்கு டைமிங் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்காது, ஏன்னா மார்க்கெட்டில் அந்த சொல்லிக்கிற மாதிரி வந்து மொமெண்டம் வந்து இல்லை. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,100 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னா வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 24,950 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ்னா வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ இந்த புல் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தது. அந்த டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து வந்தது. ஸோ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, அகெயின் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாகணும். ஸோ நாளைக்கு நான் பர்சனலாக வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற லெவலில் நான் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். ஸோ அது குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டாவது வந்து ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்தாகணும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 நாளாக வந்து ஒரு வால்யூம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான மார்க்கெட் தான் வந்து 2 நாளாக வந்து இருந்தது. ஸோ அதன் காரணமாக நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் தான். இன் கேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா இந்த 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 25,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 25,250 25,300 குறைந்தபட்சமாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த லெவல் வரைக்கும் தாராளமாக வந்து வரும்.
இன்கேஸ் நமக்கு வந்து டவுன் சைடு வந்து அந்த டவுன் சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த 24,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 24,800 ஒரு 24,700 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல வால்யூம் வந்து ஒரு கன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு டவுன் சைடு மொமெண்டம் வந்து ரெண்டு நாளாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒரு மொமெண்டம் பார்ட்டிசிபேஷன் மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாக நான் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து கன்ஃபார்மாக நடக்கும்னு நான் வந்து சொல்ல வரல. அப்படி நடந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு 200-300 பாயிண்ட் சடனாக வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம தான் வந்து சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50ல ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,400, 25,300, 25,200, 25,100, 25,000, 24,900, 24,800, 24,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50ல இன்ட்ராடே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9:50 ஒன்று இருக்குது, 11:40 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 1:15, அதுக்கப்புறம் வந்து 2 மணி. ஸோ டோட்டலாக 4 டைமிங் இருக்குது. இந்த டைமிங்கை உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் பேஸ்ட் என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறதுக்கு வந்து இந்த டைமிங்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது மார்க்கெட்ஸில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. ஆனால் சுத்தமாக வந்து வால்யூம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து இல்லவே வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலும் நேத்தோட க்ளோசிங் கிட்டே போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 9:55 வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து வால்யூம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணலை. ரொம்பவும் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் தான். ஸோ இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வால்யூம் தான் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு வால்யூம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 51,650 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. ஸோ நேற்று விடியில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படின்னா 51,300 இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 51,600 வரைக்குமாவது ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது அதே மாதிரி வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 1:25 அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நியர்லி ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுது, 100 பாயிண்ட் வந்து கீழே வருது, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 51,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த 51,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 51,200, 51,100 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா 51,700 பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 51,900, 52,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப்ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 52,000, 51,800, 51,700, 51,400, 51,200, 51,100, 51,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி சேம் டிட்டோ தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நேற்று வீடியோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 23,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,750 23,800 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி பெருசாக வந்து மொமெண்டம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கல. அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த 23,600 ஒரு 23,800 ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. ஸோ நேரிலே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாவில் வந்து ஒரு 30 ரூபா நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கும். ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,850 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 23,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு இந்த 23,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 23,600, 23,550 குறைந்தபட்சம் இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,850 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 23,950, 24,000 இந்த லெவல் வரைக்கும் சின்னதாக ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,000, 23,900, 23,800, 23,700, 23,600, 23,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.